Hello foodies, welcome back to my channel Indian cooking recipes. இன்னைக்கு நாம ரெஸ்டாரன்ட் ஸ்டைல் டால் பாலக் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இந்த டால் பாலக் பாத்தீங்கன்னா சைட் டிஷ்ஷா சப்பாத்தி புல்காக்கு எல்லாம் சாப்பிடலாம். இந்த கிரேவி பார்த்தீங்கன்னா இது ஒரு மைல்ட் ரெசிபின்னு சொல்லலாங்க, ரொம்ப மைல்ட் அண்ட் டயட் கிரேவின்னு கூட சொல்லலாம். இதில் ரொம்ப ஹெவியான ஐட்டம்ஸ் எதுவுமே இல்லை, ஸோ ஈஸி டு டைஜஸ்ட்னே சொல்லலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இந்த பாலக்கீரையை ரெண்டு தடவை தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு ரோல் பண்ணி இந்த மாதிரி சாப் பண்ணிட்டுருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த கீரையை ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாம். நான் இப்போது பிளான்ச்சிங் பண்ணுறதுக்காக ஒரு கடாயில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இந்த கடாய் பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் அகலமாக இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போது இதில் பார்த்திங்கன்னா வச்சு ஒரு நிமிஷம் ஆகுது. அங்கங்கே பார்த்திங்கன்னா பபுள்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு, ரொம்ப கொதிக்க தேவையில்லை, இந்த மாதிரி பபுள்ஸ் வந்தால் போதும். இப்போ நம்ம சாப் பண்ணி வச்சுருந்த இந்த பாலக்கீரையை நான் இதில் போடுறேன். பிளான்ச்சிங்னா என்னென்னு ஃபஸ்ட் உங்ககிட்ட சொல்லிடுறேன். இந்த மாதிரி ஒரு பேனில் தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் லைட்டாக பபுள்ஸ் வரும். அந்த பபுள்ஸ் வரும்போது அதில் கொஞ்சமாக சால்ட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்கிற இந்த கீரை ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வேக விடுவாங்க. இதை அதிக நேரம் வேகக்கூடாது. ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் தண்ணியிலேருந்து கீரையை ஃபில்டர் பண்ணி இன்னொரு பாத்திரத்தில் நார்மல் வாட்டரில் இந்த கீரையை போட்டுருவாங்க. இதுதான் பிளான்ச்சிங். ரெஸ்டாரண்ட்லலாம் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த ப்ராசஸ் பண்ணுறதால இந்த கீரையோட கலர் வந்து அப்படி ரீட்டைன் ஆகும். இந்த பாலக்கீரை கலர் பார்த்தீங்களா எப்படி ஒரு பிரைட் க்ரீன் கலரில் இருக்குது. இதுக்காக தான் இந்த ப்ராசஸ் பண்ணுறது. நான் இது இந்த தண்ணியிலேருந்து ஃபில்டர் பண்ணி நார்மல் வாட்டர் இன்னொரு பக்கத்தில் ஒரு கிண்ணத்தில் வச்சுருக்கேன், அதில் இதை சேர்த்துடுறேன். இந்த பாலக்கீரை சூடாகிறதுக்குள்ளே நம்ம இன்னொரு ஸ்டெப் போயிடலாம். நான் இங்கே ஒரு வாணலி வச்சுருக்கேன். இந்த வாணலி சூடானதும் அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சூடானதும் அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், கொஞ்சமாக பெருங்காயம். பெருங்காயம் நல்லா பொரிஞ்சதும் நறுக்கி வச்சிருக்கிற இஞ்சி சேர்த்துக்கிறேன். 5-6 பல் பூண்டு குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன், இதில் சேர்த்துக்கிறேன். 1 பச்சை மிளகா புடிசாக நறுக்கியிருக்கேன், இதில் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு நல்லா ஒரு க்ரன்ச்சியாக வரும்ல அந்த மாதிரி நம்ம இதை வறுத்திடலாம். நல்லா வதங்கிடுச்சு. மீடியம் சைஸ் வெங்காயம் 1 நறுக்கி வச்சுருக்கேன், இதில் சேர்த்துடுறேன். வெங்காயம் இப்போ பாதி வதங்கிடுச்சு. இந்த மாதிரி சைடில் தள்ளி விட்டுருங்க வெங்காயத்தை, நடுவில் அந்த எண்ணெய் எல்லாம் இறங்கும். அந்த டைமில் நம்ம மசாலா சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள். பச்சை வாசனை போகிற மாதிரி எண்ணெயில் லைட்டாக வதக்கிக்கோங்க. ஓகே, வதங்கியாச்சு. மீடியம் சைஸ் தக்காளி 1 நறுக்கி வச்சுருக்கேன், இதில் சேர்த்துக்கிறேன். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துப்போம். தக்காளி நல்லா மேஷ் ஆகிற மாதிரி குக் பண்ணுங்கள். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம பாலக்கீரையை நார்மல் வாட்டரில் போட்டிருந்தோம்ல, அதை தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டி இதில் சேர்த்துடலாம். இந்த டால் பாலக் ரெசிபிக்கு 75 கிராம்ஸ் துவரம்பருப்பு, 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் பாசிப்பருப்பை அரை மணி நேரம் ஊற வச்சு குக்கரில் 4-5 விசில் விட்டு வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். இந்த தால் பாலக் நல்லா கொதிச்சிட்ருக்கு. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். பொடிசான இருக்கிற கொத்தமல்லி மேலே தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். லாஸ்ட்டாக இந்த பாதி லெமனை பிழிஞ்சிட்டு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இந்த தால் பாலக்கு நம்ம டட்கா ரெடி பண்ண போகிறோம். டட்கானா ஒன்றும் இல்லைங்க, டெம்பரிங் தான் அதை டட்கான்னு சொல்லுவாங்க. அதுக்காக நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். சீரகம் நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். பெருங்காயம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். 1 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். இந்த ரெசிபிக்கு இதுதாங்க ஒரு நல்ல வாசனையை தரும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை பண்ணுங்கள். அந்த நெய்யோடு இதெல்லாம் நல்லா கொதிக்கும் போது நல்லா வாசனையாக இருக்கும்.
இந்த டட்காவை பாலக் கிரேவி மேலே சேர்த்துடலாம். இந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் டால் பாலக் டட்கா ரெசிபி ரெடி ஆயிடுச்சுங்க. எப்போவுமே சைடிஷ்ஷை கார சரமாக சாப்பிடாமல் ஒரு தடவை இந்த மாதிரி மைல்டாக ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த ரெசிபியை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கீழே இருக்கிற லைக் பட்டனை தட்டிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.